முதல் வாசகம். உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். என் மக்களே, உங்களை உங்கள் கல்லறையின்று மேலே கொண்டு வருவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவார்த்தைகள் 1-14 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோளால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிடப்பட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நான்கு காற்றிலிருந்தும் உயிர் மூச்சே வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு, அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறையின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உன் கடவுள் மீது அன்பு செலுத்து. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, உயிருள்ள இறைவார்த்தைகள் 34 தொடங்கி 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும்
இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செபம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உம்மை அன்பு செய்ய எங்களுக்கு கற்றுத்தந்தவரே, ஒருவர் மற்றவரை நாங்கள் நிறை குறைகளோடு இதயத்தோடும் உள்ளத்தோடும் மனத்தோடும் அன்பு செய்யும்போது நாங்கள் உம்மை அன்பு செய்ய முடியும் என்பதை இந்த நாளினுடைய இறை வார்த்தை கற்றுத்தருகிறது. நிறைகுறைகளோடு ஒருவர் மற்றவரை அன்பு செய்து உம்மை முழுமையாக அன்பு செய்திட அருள் தாரும். ஆமேன்.